ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் டெய்லி ஸ்பெஷல் விசித்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன்லேருந்து நான் நைட்டு டின்னர் ப்ரிப்பரேஷன் வரைக்கும் உள்ள வீடியோ தான் எடுத்திருக்கேன். வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாதமும் சாம்பார் பீட்ரூட் பொரியல் வைக்கலான்னு வந்துட்டு நான் ரெடி ஆகிட்டு நின்றுருக்கேன். இப்போ வந்துட்டு அரிசியை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கழுவி எடுத்துகிட்டு வந்துருப்போகிறேன். அதுக்குள்ளே தண்ணி பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் சாம்பாருக்கும் வச்சுட்டேன் நான். இப்போ ரெண்டும் வந்துட்டு ரெடியாகிற அந்த சமயத்துலேயே பார்த்திங்கன்னா, இப்போ நான் சாம்பாருக்கு வந்து மோர் ஊற்றிட்டுருக்கேங்க. மோர் குழம்பு தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். சாம்பார்ன்றேன், சாரி, மோர் குழம்பு, சாதம், பீட்ரூட் பொரியல் தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி இன்னொரு பொரியல் கூட வச்சுருந்தேன், பீன்ஸ் பொரியல் செஞ்சு வச்சாச்சு. நம்ம மற்ற பொரியல் தான் செஞ்சிட்ருக்கேன். இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா, கூட மாட எல்லா வேலைகளையும் ஒன் பை ஒன்னாக செஞ்சுடுவேன். இது சாதம் வடிக்கிறதுக்கு வேண்டி வச்சுருக்கேன். பீட்ரூட் பார்த்திங்களா, இந்த சாதமும் மோர் குழம்பும் ஆகிற அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு காய்கறி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு தூள் சேர்த்திட்டு பக்கத்தில் வச்சுருந்தேன். இப்போ பீட்ரூட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். நமக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது மாதிரி தான் ஒரு வேலை செய்யும் போதே இன்னொரு வேலையை நம்ம கூட மாட செஞ்சிடணும். விஷா கைஸ் வந்துட்டு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவே எடுத்திருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் 2 மணிக்கு வருவாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு என்னோடய சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடணும். நான் இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கடையிலையும் போய் உட்காந்துருப்பேன். கடையில் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் பேங்க்குக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் மற்ற வேலைகளையெல்லாம் செய்வேங்க. இதுதான் என்னோடய ரொட்டேஷனாகவே இருக்கும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் ஒரு பேங்க்குக்கு எங்கேயாவது போகலன்னா வந்து நான் கடைக்கு போக மாட்டேன். அப்போது கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து பேசிகிட்டு வந்துட்டு வரா மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பார்த்திங்கன்னா சாதமும் வடிச்சாயிடுச்சு, பொரியல் தாளிக்கவும் போட போகிறேன். நீங்களும் இது மாதிரி தான் வேலைகளை பார்ப்பீங்களா அப்படின்னு கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நான் காய்கறியெல்லாம் சேர்த்து பொரியல்லாம் செஞ்சு முடிச்சிடுவேன். எனக்குன்னு வந்து டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மத்தியான நேரம் மட்டும்தான் எனக்குன்னு டைம் கிடைக்கும். அந்த நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். நல்லாவே வந்துட்டு இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் இப்போவே அடுப்பெல்லாம் சாதம்லாம் செஞ்சதுக்கப்புறம் உடனே அடுப்பையும் இந்த மாதிரி தொடச்சி வச்சுருவேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். நிறைய வந்துட்டு எதுவும் விழுகலை, சாதம் தான் செஞ்சேன் அப்படிங்கிறனால கூட மாடவே அந்த கேரட் துருவினது எல்லாமே, பீட்ரூட் துருவினது எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சிட்டேன். அதனால் வந்துட்டு எடுத்து க்ளீன் பண்ணதுனால ஜாஸ்தி இல்லை. என்னோடய சிங்கும் பார்த்திங்கன்னா, அதாவது சாரி, என்னோடய அடுப்பு திண்டும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. அது கவுண்டர் டாப்பு, ரொம்ப சின்ன கவுண்டர் டாப் தான் எனது. இதில் வந்துட்டு பாத்திரம்லாம் வெளியில் தான் போட்டு தான் தேய்க்கிற மாதிரி இருக்கும், உள்ளேயே வச்சு தைக்கிற மாதிரி இல்லை. அதனால் வந்துட்டு பழைய மாடல் எங்கள் வீடுங்கிறனால இப்படி தான் இருக்குது. சரி, அது எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கட்டும், நமக்கு ஒரு நேரம் வரும்ல, கண்டிப்பாக அந்த டைமில் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலமாக ஒரு காஃபி போட வந்திருக்கேன். இப்போ 1:30 இருக்குங்க. இந்த டைமில் தான் நாங்கள் காஃபி குடிக்கிறது வழக்கம். எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் மட்டும்தான் காஃபி போட்டுட்ருக்கேன். இப்போ கடையும் வீடும் பக்கத்தில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த காஃபி கொண்டு போய்ட்டு ஒரு கிளாஸ் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்துட்டு துணியெல்லாம் வெளியில் காய போட்டிருந்தேன். காஃபி குடித்ததுக்கப்புறம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் மடித்து வச்சிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா மகாரணி எவ்வளோ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா. அந்த பக்கம் ஐஷு உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஈவினிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட் ஆகிட்டு வந்துட்டு நான் இன்றைக்கி சப்பாத்தியும் ஃபன்னஸ், அதாவது சக்கை இடிச்சக்கைன்னு சொல்லுவாங்களே பலாக்காய், அதை பொரியல் தான் வைக்க போகிறேன். பலாக்காய் வந்துட்டு இங்கே வந்து மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணியே கிடைக்கும். அதை தான் வந்துட்டு இன்றைக்கி பொரியலாக வச்சுட்டு சப்பாத்தி தான் போட போகிறேன். எப்போவும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கிற ஒரே ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரே என்ன செய்வோன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசை வந்துட்டு கம்மியாக தான் பசங்க விரும்புவாங்க. அது ஒரு நாளைக்கு இருக்குன்னாலும் கண்டிப்பாக டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சப்பாத்தி கண்டிப்பாக இருக்குங்க. சப்பாத்தி வந்துட்டு காலையில் ஸ்கூலுக்கு போகும்போதும் சப்பாத்தி தான் இருக்கும். அதே போல் நைட் டைமும் சப்பாத்தி தான் இருக்கும். சப்பாத்திக்கு இந்த மாதிரி கிரேவி ஏதாவது செஞ்சுக்கோ, இல்லைன்னா கத்திரிக்காய் வெங்காயம் போட்டு, சாரி, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பொரியல் அந்த மாதிரி வச்சுக்குவோம். இது மாதிரி ஏதாவது இருந்தால் போதும், குருமா தான் வேணுன்றது வந்து பசங்க கேட்க மாட்டாங்க. இப்போ எண்ணெயெல்லாம் வந்துட்டு வதங்குற அந்த, சரி, எண்ணெய் இது வதக்குற சமயத்துலேயே பார்த்திங்கன்னா, அதாவது மசாலாலாம் வதக்குற டைம்குள்ளேயே பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி நான் பட்டாணியும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் இதில் சேர்த்தணும். இப்போ உரிச்சு வைக்காமல் விட்டுட்டேன், அதனால் இப்போ உட்காந்து உரிச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம மசாலாலாம் வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டாணி உரிக்கிற வேலையும் முடிஞ்சிடும். நல்லா வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு டைம் கிடைக்காது. ஒரு வேலை செய்யும் போது இன்னொரு வேலையை செஞ்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா பட்டாணிக்கு வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டெல்லாம் வதக்கி சேர்த்தேன் இல்லைங்களா, அது கூடயே வந்துட்டு
வெங்காயம், வெள்ளை பூண்டு, தக்காளி இதெல்லாம் அரைச்சி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் பட்டாணியும் சேர்த்து, அதே போல் பலாக்காயும் வந்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் பட்டாணியும் சேர்த்து எல்லாம் சேர்த்து உப்பு, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த விசிலையே வந்து குக்கர்லேயே வச்சு ரெடி பண்ணிவிடுவேன். குக்கர் விசில் வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடில் மாவும் பிணைஞ்சிடலாம் அப்படின்ட்டு. மாவு பிணையிற ரொம்ப வேலைன்னு நானும் ரொம்ப நாள் பயந்துட்டு இருந்தேங்க. இங்கேருந்து என் கல்யாணம் மாதிரி வந்த புதுசில் பார்த்திங்கன்னா எனக்கு பயம்னா இவ்வளோ பயமாக இருக்கும். எப்படிடா நம்ம போய் சப்பாத்தி பிணைஞ்சி போடு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ வந்து சப்பாத்தி போடுறதுல ஒரு பெரிய வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆகிடுச்சு. நான் டக்குன்னு அதை பிணைஞ்சி கடக்கடன் போட்டு எடுக்கவும் செஞ்சிருக்கேன். அதனால் ரொம்ப சூப்பராகவும் வரும், ரொம்ப நல்லாவும் சாஃப்டாகவும் இருக்கும். அந்தளவுக்கு வந்துட்டு ட்ரைனிங் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் நான். இப்போ நல்லா வந்து சப்பாத்தி மாவு பிணைஞ்சி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேய்ச்சி தெளித்து நான் பிணைஞ்சி இந்த மாதிரி ரெடி சாஃப்ட் டோ உண்டாக்கி வச்சுருவேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் ரொட்டி செய்யும் போதும் பாருங்கள், ரொட்டி சுட்டு எடுக்கும்போதும் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அது அந்த பக்கம் வேக ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் நம்ம குக்கரில் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடியான உடனே நான் சூடாக வந்து குழந்தைகளுக்கும் வந்துட்டு இதை சர்வ் பண்ணிடலாம், சப்பாத்தி 1/1 சுட்டு அப்படின்ட்டு இந்த மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் இந்த ரெசிபி, நான் இன்னொருக்கா ட்ரை பண்ணி போட்டு வீடியோவாக போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரொட்டியும் சுட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துடுவேன். இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக்கை பார்த்த உடனே எங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு மோட்டிவேட் ஆகிடும். அதே போல் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி எந்த பொரியல் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபுல்லி ரொட்டி வந்திருக்கு பார்த்தீங்களா, எப்படி உப்பி உப்பி சூப்பராக இருக்குது இல்லையா. ரொம்பவே சூப்பரான ரொட்டி செய்யலாம் சப்பாத்தி இதில். இந்த மாதிரி நான் நெருப்பில் போட்டு தான் சுட்டு எடுக்கிறது வழக்கம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆயுஷுக்கும் விஷாக்குக்கும் ரெண்டு பேத்துக்கும் ரொட்டி செஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்கும் தட்டில் போட்டு ரெண்டு பேத்துக்கும் கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஷாக்குக்கு நெய் தடவை கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும். சூடான ரொட்டியில் நெய் தடவை கொடுத்தா தான் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஐஷுக்கு ரொட்டியில் நெய் தடவினா பிடிக்காது. அதனால் விஷாக்குக்கு நெய் தடவின ரொட்டி, ஐஷுக்கு நெய் தடவாத ரொட்டியும் இந்த மாதிரி போட்டுட்டு பொரியலையும் போட்டுட்டேன். இப்போ இவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துட போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ கொஞ்சமாவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு தேவி நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் ரொம்ப நல்லதாக உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பாய்.